வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஊர் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேரளா லாட்ரி ஒரு முழு கண்ணோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நிகழ்ச்சி தொகுப்பு எந்த ஒரு விஷயத்தையோ விளம்பரத்தையோ ஊக்கப்படுத்தலை, இது முழுக்க முழுக்க ஒரு தகவலுக்காக மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா லாட்ரி ஒரு முழு கண்ணோட்டம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா லாட்ரி கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற ஸ்டேட்டில் வைக்கிறது இது பேன் பண்ணியிருக்காங்க. வேறு ஸ்டேட்லேயோ வேறு எங்கேயாவது விற்கிறது தெரிஞ்சால் லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த லாட்ரியில் 7 நாளைக்குமே லாட்ரி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாள் லாட்ரிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுபோக வருஷத்துக்கு 4 பம்பர் ப்ரைஸுக்கும் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன பம்பர்னு பார்த்திங்கன்னா, பூஜா பம்பரு, ஓணம் பம்பரு, விசு பம்பரு, இன்னொன்று வந்து எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பரு. அதோட ப்ரைஸ் மதிப்பு டிக்கெட் மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். அதை பற்றி நம்ம முதலே வீடியோவில் பார்த்துருக்குறோம், இன்னும் வர வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்திங்கன்னா அந்த பூஜா பம்பருக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 1,50,50 பிரிண்ட் பண்ணுற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை குழுக்கள் பண்ணியிருக்காங்க. புதன்கிழமை டிக்கெட் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு குழுக்கள் பண்ணியிருக்காங்க. இது இப்போது ரீசெண்டாக வந்த சேஞ்சஸ்ஸு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது லாட்ரி டிக்கெட்டுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இப்போது அக்ஷயா லாட்ரி ஏகேன்னு வரும், திங்கக்கிழமை வின்வின் டபிள்யூ சீரீஸில் வரும், செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் வரும், புதன்கிழமை FF50/50, வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ், வெள்ளிக்கிழமை நிர்மல் NW, சனிக்கிழமை கார்னியா KJ. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 12 சீரீஸில் நம்பர் வரும். அது இப்போது KA, KB, KC அது மாதிரி 12 சீரீஸில் வரும். இதோட குழுக்கள் பார்த்திங்கன்னா தினமும் 3 மணிக்கு, இதில் 3 மணிக்குள்ளேயே உங்களுக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு பிரிண்ட் பண்ணுற டிக்கெட் பார்த்திங்கன்னா 1,08,00,000 டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்க. குழுக்களுக்கு முன்னாடியே எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தையும் கீழேயே ஸ்க்ரோலிங்கில் போட்டுருவாங்க. இது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வரதே தவிர இது எந்த ஒரு கெஸ்ஸிங்கோ இல்லை எந்த ஒரு இதில் மேத்தமெட்டிக்ஸோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் லாட்ரி சேல் பண்ணுவான்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப நம்பிக்கையானவங்களை மட்டும் நீங்கள் வாங்கிக்க, தமிழ்நாட்டுக்காரங்க கேரளா பயணத்தின் போது வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேரளா பார்டரில் எப்படின்னா வாழையாறு, மார்த்தாண்டம் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இது இந்த லாட்ரி டிக்கெட்டு நீங்கள் டிக்கெட்டோட ஏஜென்ட் கிட்ட வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேரளா லாட்ரியோட ஹெட் ஆஃபீஸில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா கேரளா லாட்ரி ஏஜென்சியில் வாங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,00,000,000 இருக்குது, 1,70,00,000 தினக்குழுக்கள் வச்சு. அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். இதில் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70,00,000 1,00,000, செகண்ட் ப்ரைஸ் 10,00,000 5,00,000, தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,00,000. இந்த 3 ப்ரைஸ் விழுந்தால் மட்டும் நீங்கள் பேங்க்கில் போய் மாற்றுற மாதிரி தான் வரும். அதுக்கு உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இதை 3 கொண்டு போய் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்கலாம், இல்லை லாட்ரி ஏஜென்சியில் கொடுக்கலாம், அப்படின்னா கேரளா ஹெட் ஆஃபீஸ்லேயே போய் கொடுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக பேங்க்லேயே போய் நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து 30 நாளில் டிக்கெட் கொண்டு போய் மாற்றிக்கணும். உங்களுக்கு பணம் அக்கௌண்ட்டுக்கு வரக்கு எப்படி இருந்தாலும் 1 மந்த் ஆயிரும், 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். ஃபார் இதில் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 1,00,000,000 இருக்குது. சின்ன சின்ன ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்டே வாங்கிக்கலாம், அதுக்கு ஒன்று அவங்க பெருசாக கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் லாட்ரி டிக்கெட்டை தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போது 10,000 விழுந்துச்சுன்னா நீங்கள் 1,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கூட நம்ம விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைஸ் விழுந்தால் நம்மளுக்கு டேக்ஸ் பிடிச்சிருப்போம், 1,00,000 ப்ரைஸ் விழுதுன்னா நம்மளுக்கு ஏஜென்ட் கமிஷன் 10,00,000 எடுத்துக்குவாங்க. அதுபோக ஸ்டேட் டேக்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சது போக உங்கள் கைக்கு 1,00,000 60,00,000 ஒரு கைக்கு அக்கௌண்ட்டில் தான் வரும். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா லாட்ரி, அதோடய ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70,00,000, செகண்ட் ப்ரைஸு 5,00,000, தேர்ட் ப்ரைஸு 1,00,000. அப்புறம் ஏஸ் யூஸ்வல் 5,000, 2,000, 1,000, 500, 100. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்ததுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதே நம்பரு வேறு சீரியலில் அது கன்சலேஷன் ப்ரைஸு 8,000 கொடுப்பாங்க. திங்கக்கிழமைக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75,00,000 ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் 5,00,000, தேர்ட் ப்ரைஸ் 1,00,000. செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு 75,00,000, செகண்ட் ப்ரைஸ் 10,00,000, தேர்ட் ப்ரைஸு 5,000, 1,00,000 ப்ரைஸில் அதுக்கு பதிலாக 200 ரூபா ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இப்போ 50-50 கொண்டு வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் 1 கோடி வந்து புதன்கிழமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 கோடி, செகண்ட் ப்ரைஸு 10 லட்சம், தேர்ட் ப்ரைஸு 5000, இதெல்லாம் 1 லட்சம் ப்ரைஸ் கிடையாது. அடுத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 50 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம், தேர்ட் ப்ரைஸ் 1 லட்சம். அப்புறம் ஏஸ் யூஸ்வல் 5000, 2000, 1000. அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 70 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம், தேர்ட் ப்ரைஸ் 1 லட்சம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் 50 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 5 லட்சம், தேர்ட் ப்ரைஸ் 1 லட்சம். ஒவ்வொரு நாளைக்கு அந்த டிக்கெட்டோட பேக் சைட்லேயும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு என்னென்ன என்னென்னு நினைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸோட சீரீஸில் வரது கன்சோலேஷன் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு இதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு தான் கொடுப்பாங்க. தேர்ட் ப்ரைஸ் மட்டும் இருக்கிற அன்றைக்கு மட்டும், 1 லட்சம் இருக்கிற அன்றைக்கு மட்டும் 12 சீரீஸ், ஒவ்வொரு சீரீஸும் ஒவ்வொரு நம்பருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த அதே சீரியல் இருக்கிற மற்ற அதே நம்பர் வேறு சீரியலில் கன்சோலேஷன் ப்ரைஸ் 8000 கொடுப்பாங்க. இதில் 5000 ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கடைசி 4 நம்பர் 12 பேர்த்துக்கு கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி டிக்கெட்டோட பேக் சைடில் ப்ரிண்ட் ஆகிருக்கு. அதே போக 2000 ப்ரைஸ் கடைசி 4 நம்பர் ப்ரிண்ட்டு. இந்த முழுக்க முழுக்க மெஷின் நீங்கள் 3 மணிக்கு ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பார்த்து யூடியூப்பில் போயிட்டு கயிறலை லாட்டரி ரிசல்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதுலேயே வரும். லைவாக நீங்கள் அந்த மெஷின் ஓடுறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பம்பர் வருஷத்துக்கு 4 டைமு, அது பார்த்திங்கன்னா ஓணம் பம்பரு, பூஜா பம்பரு, எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பரு, விசு பம்பர். இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஓணம் பம்பர் மட்டும் 25 கோடி, அதோட டிக்கெட் ப்ரைஸ் 500 ரூபா. பூஜா பம்பரு டிக்கெட் ப்ரைஸ் 250, அதோட மதிப்பு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 கோடி. அடுத்தது எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் 16 கோடி பம்பரு, அதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 ரூபா. விசு பம்பர் அதே மாதிரி 10-15 கோடிக்கு வரும், அதோட டிக்கெட் ப்ரைஸ் 400 ரூபா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.